குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பாரதாஸ் யூனிவர்சிட்டி பிஹெச்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து கொஸ்டின் தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 2019 வந்து கொஸ்டின் நம்பர் 95 இதுதான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கவனிங்க, தி ஏரியா ஆஃப் த ரீஜன் ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் டூ சச் தட் மேக்ஸிமம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் கமா மாடலஸ் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு. அதாவது நமக்கு ஒரு செட் கொடுத்துருக்காங்க, இந்த செட்டில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒரு ரீஜனை ஃபார்ம் பண்ணும், அந்த ரீஜனுக்கான ஏரியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் 2, செகண்ட் ஒன் இஸ் 4, தேர்ட் ஒன் இஸ் ரூட் 2, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் 4 இன்ட்டு ரூட் 2. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன செட் நமக்கு கொடுத்துருக்காங்க அது முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ் கமா ஒய் டூ டைமென்ஷனல் வெக்டர் பிலாங்ஸ் டு ஆர் டூ சச் தட் மேக்ஸிமம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் கமா மாடலஸ் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு செட்டு டிஃபைன் பண்ணுறாங்க. இப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் மாடலஸ் ஆஃப் ஒய் அதனுடைய வேல்யூ தான், மேக்ஸிமம் வேல்யூவே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இப்போ அதை விட மினிமம் வேல்யூவும் என்னவா தான் இருக்கும், இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ கவனிங்க, மாடலஸ் ஆஃப் எக்ஸினுடைய வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதனுடைய மீனிங் என்ன, எக்ஸினுடைய வேல்யூ லைஸ் பிட்வீன் மைனஸ் 1 டு 1, மைனஸ் 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த எக்ஸ் வேல்யூ எல்லாமே இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எக்ஸ் வேல்யூ. அண்ட் மாடலஸ் ஆஃப் ஒயினுடைய வேல்யூ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதனுடைய பாயிண்ட்ஸ் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், மைனஸ் 1 லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒய் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை, இந்த 2 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் நமக்கு இந்த செட்டில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இல்லையா. மேக்ஸிமம் வேல்யூ, அதாவது மேக்ஸிமம் வேல்யூவே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் அதனுடைய மினிமமாக நம்ம ஒய்யை சூஸ் பண்ணாலும் அதுவும் லெஸ் தன் 1 தான் இருக்கும். அதே போல் மாடலஸ் ஆஃப் ஒய் மேக்ஸிமம் வேல்யூவை மாடலஸ் ஆஃப் ஒய்னு நம்ம சூஸ் பண்ணும்பொழுது அதுவே லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும்பொழுது அதனுடைய மினிமம் வேல்யூவாக, இதை விட மினிமமாக மாடலஸ் ஆஃப் எக்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதுவும் கண்டிப்பாக லெஸ் தன் 1 தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த 2 செட்டு, இந்த 2 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய எலமெண்ட்ஸ் தான் இந்த செட்டில் இருக்கும். இப்போ கவனிங்க, இப்போ இதை நம்ம 2 டைமென்ஷனல் வெக்டர் ரீஜன், 2 டைமென்ஷனல் ஸ்பேஸில் நம்ம மார்க் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்ணும்போது நமக்கு என்ன ரீஜன் கிடைக்கும், இப்போ கவனிங்க, இது எக்ஸு இதை ஒய் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது 0 1 2 மைனஸ் 1 மைனஸ் 2 1 2 இங்கே மைனஸ் 1 மைனஸ் 2. இப்போ இங்கே எக்ஸினுடைய வேல்யூ எங்கேருந்து எது எதுலேருந்து இது வரைக்கும் வேரி ஆகும்னு நான் சொல்லியிருக்கேன், மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 வரைக்கும். இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இது வரைக்கும் நமக்கு வேரி ஆகுது. ஒய்யனுடைய வேல்யூவும் அதே போல் மைனஸ் 1 டு ப்ளஸ் 1. இப்போ கவனிங்க, இங்கே வந்து ஒய்யனுடைய வேல்யூவும் 1, எக்ஸனுடைய வேல்யூவும் 1 நம்ம சூஸ் பண்ணும்போது பாயிண்ட்ஸ் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், இந்த இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் எக்ஸனோட வேல்யூ 1, ஒய்யனுடைய வேல்யூ மைனஸ் 1னா பாயிண்ட் எங்கே எக்ஸிஸ்ட் ஆகும், இது வரைக்கும் இந்த பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். அதே போல் எக்ஸனுடைய வேல்யூ மைனஸ் 1, ஒய்யனுடைய வேல்யூ மைனஸ் 1னா இந்த பாயிண்ட் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கே எக்ஸனுடைய வேல்யூ மைனஸ் 1, ஒய்யனுடைய வேல்யூ 1 அப்படின்னா இந்த பாயிண்ட் எக்ஸிஸ்ட் ஆகும். இந்த 4 பாயிண்ட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு ரீஜன் கிடைக்கும். என்ன ரீஜன், இது ஒரு ஸ்கொயராக நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இப்போ இந்த ரீஜனுக்குள்ளே நம்ம என்ன பாயிண்ட் எடுத்துட்டாலும் அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். என்ன கண்டிஷன், மேக்ஸிமம் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எக்ஸ் கமா மாடலஸ் ஆஃப் ஒய் இஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1ங்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இப்போ இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய அந்த எக்ஸ் ஒய் எலமெண்ட்டில் தான் அந்த செட்டுக்குள்ளே இருக்குது இல்லையா. இப்போ இந்த ரீஜனுக்குள்ளே எந்த பாயிண்ட் எடுத்துட்டாலும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், 0.5 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸினுடைய வேல்யூ 0.5, இந்த இடத்துல எக்ஸினுடைய வேல்யூ 0.5 நம்ம சூஸ் பண்ணும்போது ஒய்யோட வேல்யூ என்ன, இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃபுல்லாகவே ஒய்னுடைய வேல்யூ 0. அப்போ இந்த பாயிண்ட் நம்ம எப்படி சொல்லலாம், 0.5, 0 இப்படி நம்ம மார்க் பண்ணலாம் இந்த பாயிண்ட்டை. இப்போ இதுக்கு வந்து மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் மாடலஸ் ஆஃப் 0.5, 0 இப்படி நம்ம மார்க் பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், 0.5. இதனுடைய வேல்யூ என்னவாக இருக்கும், கண்டிப்பாக லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இந்த கிவன் செட் ஏக்குள்ளே நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். இதே போல் தான் எந்த பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணாலும் இந்த ரீஜியனுக்குள்ளே அந்த பாயிண்ட் வந்து கிவன் செட் ஏல எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இந்த கிவன் செட் ஏங்கிறது இந்த ஹோல் ரீஜியன் தான். இப்போ இந்த ரீஜியன் என்ன, நமக்கு ஒரு ஸ்கொயராக இருக்குது. இதனுடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள், ஸ்கொயரினுடைய சைடினுடைய லென்த் என்னவாக இருக்கும், 2 யூனிட்ஸாக இருக்கும். இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1, அப்போ 2 யூனிட்ஸ். இந்த ஒரு சைட் 2 யூனிட்ஸு, 4 சைட்ஸுமே 2 யூனிட்ஸ் தான் நமக்கு எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ நமக்கு ஏயினுடைய வேல்யூ நமக்கு என்னென்ன எக்ஸிஸ்ட் ஆகுது, 2. அப்போது ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் நமக்கு என்ன தெரியும், ஏ ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது, நமக்கு 2² = 4. இப்போ இதுதான் ஏரியா ஆஃப் த கிவன் ரீஜியன் இல்லையா. அப்போ கிவன் செட் வந்து ஒரு ரீஜியனை ஃபார்ம் பண்ணுது, அந்த ரீஜியன் ஸ்கொயர், அதனுடைய ஏரியா நமக்கு என்னென்னு தெரியுது, 4. இப்போ ஆப்ஷன் பி தான் நமக்கு இங்கே 4னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்டு, மற்ற 3 ஆப்ஷன்ஸும் இங்கே ராங்.